சமூகம் ஜிவியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். அந்த வகையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கீழ்நிலை மோதல்கள் பெரியதாக சுழன்று அச்சுறுத்துவதால் இரு தரப்புகளுமே மோதலுக்கு தயாராகி வருகிறது. இதன்படி இஸ்ரேலின் தாக்குதலினால் நரகமாகிக் கொண்டிருக்கும் காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவ கவனத்தை லெபனானுக்கு மாற்றும் ஜோசனையை ஊட்டுவது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உள்ளிட்ட அதிகாரிகளின் அறிக்கைகள் என தெரிவிக்கப்பட்டது. அதாவது இஸ்ரேலின் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் இஸ்ரேல் ரஃபாவில் நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு லெபனான் எல்லைக்குள் ஊடுருவதற்கு திருப்பி விடப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதன்படி ஹிஸ்புல்லாவின் திட்டங்கள், இஸ்ரேலின் அச்சுறுத்தல்கள், இருதரப்பும் போருக்கு தயாரா போன்ற பதிவுகளின் தொகுப்பாகவே இந்த ஆய்வு பகுதி அமைய போகின்றது. வாங்க நாங்கள் ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையிலான மோதலின் காரணமாக இன்று வரை இஸ்ரேலின் தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் உள்ள குடிமக்களை அவர்களது வீடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 100,000 பேர் மக்களை இடம்பெயர செய்துள்ளது. இது மட்டுமல்லாமல் குறைந்தது 435 பேரை கொன்றுள்ளன. அவர்களில் 349 பேர் ஹிஸ்புல்லாவால் அதன் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்ட போராளிகளாகும். இஸ்ரேலின் கூற்றுப்படி இதுவரை 15 இஸ்ரேலிய சிப்பாய்கள் மற்றும் 10 பொதுமக்கள் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களினால் மரணத்தினை தழுவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஒரே இரவில் தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளை இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஐடிஎஃபின் படி ஹஃப்ரர் கிலாவில் பயங்கரவாத குழுவால் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் ஹவுலா பியாடா மற்றும் ரஃபல் தலாதீனில் உள்ள பிற உட்கட்டமைப்பு ஆகியவை இந்த இலக்குகளில் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களையும் முழுமையாக ஒழிக்க இஸ்ரேல் உறுதி பூண்டுள்ளது. இதனால் அங்கு போர் பதற்றம் நிலவுகிறது. எனவே லெபனானில் வசிக்கும் தனது நாட்டின் குடிமக்கள் அனைவரும் உடனடியாக வெளியேறும்படி சவுதி அரேபியா அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காசாவிற்கு அருகில் உள்ள 5 இஸ்ரேலிய குடியிருப்புகள் மீது அல் குத்ஸ் படைப்பிரிவு தாக்குதல் நடத்தியதாக உரிமை கூறியுள்ளது. அதாவது பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவான அல் குத்ஸ் பிரிகேட்ஸ், ஹிசுபிம், மூன்றாம் கண், நெரிம் சுபா மற்றும் ஹோலிட் உள்ளிட்ட காசா பகுதிக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் வான்வழி தாக்குதலின் முடிவுகளை அல் குத்ஸ் படைப்பிரிவு விவரிக்கவில்லை. முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதியின் தெற்கில் இருந்து சுமார் 20 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல் குத்ஸ் படைப்பிரிவினால் ஏவப்பட்ட சில ராக்கெட்டுகளை இடைமறித்ததாக இஸ்ரேலிய ராணுவம் எக்ஸ் தளத்தில் கூறியது. மற்றவை சேதம் விளைவித்ததா என்று கூறவில்லை. இந்நிலையில் இஸ்ரேலிய விமான நிறுவனமான எல் அல் எரிபொருள் நிரப்புவதற்காக அவசரமாக துருக்கியின் முக்கிய நகரமான அண்டலியாவில் தரையிறங்கியதை துருக்கி அனுமதிக்க மறுத்துள்ளது. இச்சம்பவம் இஸ்ரேலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. காசா மக்களுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் ஆதரவாளராக செயற்பட்டு வருகின்றது துருக்கி. இதன் அடிப்படையில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக துருக்கி இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலேமில் உள்ள தேவாலயங்கள் மீது இஸ்ரேல் அதிகாரிகள் வரி விதிக்கும் திட்டத்தை கண்டித்து பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி இஸ்ரேல் ஜெருசலேமின் மீது எந்த இறையாண்மையும் இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியாகும் என்றும், இந்த வரிகளை இஸ்ரேல் சுமத்துவது சட்டவிரோதமானது என்றும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் செய்துள்ளது. இந்த திட்டம் இஸ்ரேலின் பரந்த பாலஸ்தீனிய கிறிஸ்தவர்கள் மற்றும் மதகுருமார்களுக்கு எதிரான தாக்குதல்களின் ஒரு பகுதியாகும் என்று அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. கத்தோலிக்க கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் மற்றும் ஆர்மேனிய ஆர்த்தடாக்ஸ் தேவாலயங்களின் தலைவர்கள் கடந்த வாரம் டெல் அபிவ், ரம்லா, நாசாரேத் மற்றும் ஜெருசலேம் ஆகிய இஸ்ரேலிய நகராட்சிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்களை வழங்கியுள்ளனர். மேலும் தேவாலய தலைவர்கள் இஸ்ரேலிய பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதி எச்சரிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த தாக்குதல் என்றும், இந்த நடவடிக்கை கிறிஸ்தவ பிரசன்னத்தை புனித பூமியில் இருந்து வெளியேற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளின் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் இஸ்ரேலிய தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அல் சிபா மருத்துவமனையின் இயக்குனர் முகமது அபு சல்மியா பாலஸ்தீன கைதிகள் உணவு பானம் மற்றும் சித்திரவதையின் பற்றாக்குறையால் சோகமான நிலைமைகளுக்கு ஆளாகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். 100,000+ மருத்துவ பணியாளர்கள் இஸ்ரேலிய படைகளால் குறிவைக்கப்பட்டுள்ளனர் என்றும், சித்திரவதையின் கீழ் பல கைதிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். அபு சல்மியா இஸ்ரேலிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக பாலஸ்தீன ஆதாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.